அப்படி எந்த தியேட்டர்லையுமே பிளான் ஆகலைங்க. ஒரு 500 மேற்பட்ட திரையரங்குகள் உலகம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு பட ரிலீஸ்க்கு முன்பிருந்தே வந்து அரசு சைட்லேருந்து நாங்களாக அரசை நாங்கள் அப்ரோச் பண்ண வேலை, பட் அரசு சைட்லேருந்து அவங்க வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்காமையே எங்களுக்கு எங்களுடைய சில ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ்க்கு அவங்க பாதுகாப்பு கொடுத்து அண்டு அந்த யார் இதுக்கான எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்களோ அவங்கள அவங்க தொடர்பு கொண்டு அதுக்கான விளக்கத்தை எங்ககிட்ட இருந்து கேட்டு கொடுத்து பட ரிலீஸ்க்கு முன்னாடி அவங்களும் படம் பார்த்து இந்த படத்தில் வந்து எதுவும் பிரச்சனைகள் இல்லை, நீங்கள் தாராளமாக ரிலீஸ் பண்ணலாம், உங்களுக்கு தேவையான பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த அந்த விஷயத்துக்காக எங்களுடைய நிறுவனம் சார்பாகவும் இந்த திரைப்பட குழு சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை அரசுக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஆ, சர்ச்சைகள் வந்து படம் பார்க்காத புரிதல்னால தான். அந்த இல்லை ஸ்பெசிஃபிக்காக இந்த அவுட் ஃபிட் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்ல முடியல. இது வந்து ஒரு குழு. அதுக்கப்புறம் சர்ச்சையுடைய உருவாக்கமுடைய ஆரம்ப புள்ளி என்னங்கிறது எங்களுக்கு உண்மையிலே தெரியல. சில சர்ச்சைகள் இருந்துச்சு, பட் அதை வந்து அரசு சார்பில் காவல்துறை அதிகாரிகள் படத்தை ரிலீஸுக்கு முன்னாடி பார்த்துட்டு, ஆக்சுவலாக என்ன பிரச்சனைன்னு படம் பார்க்க வந்தவங்க படத்தில் பயங்கரமாக என்கேஜ் ஆகி வெளில போகும்போது மனசார பாராட்டிட்டு தான் போனாங்க. இது மேடைக்காகவோ மைக்குக்காகவோ கேமராக்காகவோ நான் சொல்கிற விஷயம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது சர்ச்சைகள் வந்து அரசு ரீதியாகவும் நீங்கள் சொல்கிற அவுட்ஃபிட்ஸ் ரீதியாகவும் எங்களுக்கு இல்லை. பட் அது உருவாக்குன அந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்து அதை ப்ரெஸ்ஸும் மீடியாவும் ட்ராவல் பண்ணும்பொழுது அதை கொஞ்சம் வார்மாகவே வச்சுருக்காங்க, அது கொஞ்சம் தகதகன்னு வச்சுருக்காங்க. சர்ச்சை இருக்கிற மாதிரி ஒரு மாயை உருவாக்கப்பட்டுருக்கு. அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி சர்ச்சைகள் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. இன்ஃபேக்ட் வந்து படம் பார்க்கறதுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கூட போட்டிருந்தாங்க. எனக்கு அதுவே கவலையாக இருந்துச்சு. ஒரு சினிமா 2 வாரம் நடக்கக்கூடிய ஒரு சினிமாவுக்கு கவர்மெண்ட் மிஷினரி நம்ம இவ்வளோ அவங்களோட எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அவ்வளோ அப்படின்னு எனக்கு உள்ள ஒரு கில்ட் இருக்குது. இப்போ நம்ம இப்படி ஒரு சூழ்நிலை கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த சூழ்நிலை இல்லை, இது ஒரு ஹெல்த்தியான சுச்சுவேஷன் தாங்கிறது எனக்கு ப்ரெஸ் மீடியாவும் கொண்டு போய் சேர்க்கணும். அரசாங்கத்துக்கும் போலீஸுக்கும் நிறைய வேலை இருக்குது. ஃபரானாங்கிற ஒரு படத்துக்கு ஒரு 2 வாரம் மக்கள் பார்க்குறதுக்கான நார்மல் சூழலை நீங்கள் எனக்கு உருவாக்கி கொடுக்கணும்னு நான் கேட்கறதுக்கு தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட மீட் பண்ணி பேசுகிறேன். அதான் நம்ம மற்ற பேர்கள் பெயர்கள் குறிப்பிட விரும்பலை. இந்த சூழல் வந்து ஒரு சிக்கல் தான். தொடர்ந்து புர்கா போட்டுட்டு ஒரு 3 பேர் வந்ததும் அவங்களுடைய பதட்டம் எனக்கு புரியுது. ஆனால் ஒரு பொறுப்புள்ள ஒரு டைரக்டராக ஒரு கிரியேட்டராக இப்போது மனுஷார் எடுத்துக்கிட்டாலும் சரி ப்ரொஃபஸர் எடுத்துக்கிட்டாலும் சரி, கொஞ்சம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இவங்க யாருன்னு திரும்பி பார்த்தாலே நம்ம யார் என்ன ஏதுன்னு தெரியும். ஸோ அதிலிருந்து நான் விலகி நிற்கிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணி விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது போய் சேர வேண்டியவங்களுக்கு சேரணும். அது நார்மல் ஆடியன்ஸுக்கு, வெறும் இஸ்லாமிய சகோதரர் மட்டும் கிடையாது, நார்மல் ஆடியன்ஸுக்குமே வந்து இது என்ன எதுக்கு அப்படின்ற ஒரு நெருடல், ஒரு யோசனை, ஒரு தயக்கம் வேண்டாம். படத்தை பாருங்கள், பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். படத்தை பார்த்த யார் இது வரைக்கும் தவறாக சொல்லலை. ரெண்டாவது, இது பார்க்க வேண்டிய படமும் கூட. நமது பக்கத்து வீட்டை பற்றி தான் நம்ம படம் எடுத்திருக்கோம். நம்ம வந்து வேறு கண்டத்தில் இருக்கிறவங்க பற்றி படம் எடுக்கலை. நீங்கள் பார்க்கணும் நான் விருப்பப்படுறேன். நான் சர்ச்சை உருவாகணும் அப்படின்னு நம்ம என்றைக்குமே நினச்சதில்லை. சர்ச்சை உருவாகும் பொழுது அது சரியான விதத்தில் அணுகப்படணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த படமே பொறுத்தளவுக்கு உலகம் முழுக்க ஒரே ஒரு திரையரங்கில் தான் வந்து வேறு தனிப்பட்ட காரணத்துக்காக காட்சிகள் ரத்து செய்யப்பட்டது. மோஸ்ட் ப்ராப்ளி அது டெக்னிக்கல் ரீசன் நினைக்கிறேன். ஆனால் அந்த மாதிரி ஒரு ரீசன்னால் அந்த படம் வந்து ஒரு பர்டிகுலர் திரையரங்கில் காட்சிகள் ரத்து செய்யப்பட்டது. ஆனால் மற்ற பக்கம் அது கவர் ஆனப்போ என்ன அப்படின்னா, ஒரே நியூஸ் தான், ஃபரானா காட்சிகள் ரத்து
அப்படின்னு மட்டும்தான். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அது ஒரு பெரிய வேறொரு தவறான பிம்பத்தை உருவாக்குது. படம் பார்க்கலான்னு நினைக்கிறவங்க ஓ படத்தை தூக்கிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு ஒரு இதை வந்து நினைப்பை விதைக்கிறப்போ அது வந்து படத்துக்கு ஒரு சின்ன தடங்களாக வருது. அப்படின்றப்போ அதுக்கான விளக்கத்தை கொடுக்கறதுக்காக தான் நான் இது பண்ண, இது வந்து நம்ம யாரு மேலேயும் இது குறை சொல்கிறதுக்கான ஒரு விஷயம் கிடையாது. இப்படியான ஒரு சூழ்நிலை இருக்குது, அதுக்கு விளக்கம் தர வேண்டியது நம்மளுடைய பொறுப்பான ஆடியன்ஸ் வந்து படம் பார்க்கணும்ல. படம் பார்த்தா தான் அந்த சர்ச்சை இன்னும் கீழே அமுங்கும். படத்தை பற்றின டாபிக் நிறைய வர ஆரம்பிக்கும், நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. அதனால வந்தது இல்லை, நான் ஒரு ரைட்டராகவும் தான் நான் பேசுவேன். இதை வந்துட்டு அந்த ஐடென்டிட்டியில் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. அந்த படத்தில் வந்து எனக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுனால சில விஷயங்கள் சொன்னால் ஸ்பாயிலராக இருக்குமா என்னன்னு தெரில, எனக்கு வேறு வழி தெரில. ஆக்சுவலாக அந்த பொண்ணு அங்கே போனோடனே அது அவளுக்கு ஒரு ட்ராப்புங்கிறத ஃபீல் பண்ணுறா. அவளுக்கு ஒவ்வாத ஒரு வேலைன்னு அங்கே அந்த விட்டு போயிடலான்னு முடிவு பண்ணுறா. அப்படி முடிவு பண்ணுறப்போ ஒரு காலர் வர்றான். அவன் ரொம்ப டீசெண்டாக பேசுகிறான், கேரிங்காக பேசுகிறான். நீ 8 மணி நேரமோ நீ வேலையில் இருக்க டைம்னா நான் மட்டுமே இந்த காலில் இருக்கேன், வேறு எந்த ஆபாசமாக பேசுகிறவனோ வர வேணாம். நான் 1 வீக் அவளுக்கு 1 வீக் அவள் டைம் கேட்குறான். 1 வீக் கழித்து தான் திரும்ப பழைய செக்ஷனுக்கு அவள் போக முடியும். அப்போது பரவாயில்ல, அந்த 8 மணி நேரம் ஜாப்பில் இருக்க டைம்லேயும் ஒரு சிங்கிள் கால் என் காலில் மட்டும் இருன்னு அந்த படம் முழுக்க அவ்வளோ டீசெண்டாக அவன் பேசிகிட்டு இருக்கான். பொதுவான விஷயங்கள் பேசுகிறாங்க, வாழ்க்கையை பற்றி பேசுகிறாங்க. அப்போது அவள் தொடர்ந்து இன்னொரு காலர் அதே மாதிரி அட்டன் பண்ண வேண்டியிருந்ததுன்னா அவள் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிருப்பான். ஒருத்த சேவியராக உள்ளே வர்றான் வந்து, அதனால தான் அதில் இருக்கா. அதில் அந்த கேரக்டரில் எந்த பிரச்சனையுமே அதில் இல்லை. அவ்வளோ நீட்டாக அந்த கேரக்டர் ஃப்ரேம் பண்ணப்பட்டிருக்கு. அதனால் இவங்க இந்த கேரக்டரையுமே அவள் வந்து தொடர்ந்து அந்த மாதிரி காலர்கிட்ட அவள் பேசிகிட்டு இருந்துட்டு அவள் அதை வந்து சமாளிச்சுட்டு இருந்தானே அந்த குற்றச்சாட்டு உண்மை. படத்தில் கதையில் அப்படி இல்லையே. அப்போது படத்தில் இல்லாத வேற ஒரு படத்தை அவங்க பார்க்குறாங்க, அது எப்படின்னு எனக்கு புரியல. இல்லை, அவர் கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். இந்த படத்தில் ஃபர்ஹானா அந்த குறிப்பிட்டு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டேன், எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்கிறா, இதை எடுத்து நான் போக போகிறேங்கிறா. ஒரு குறிப்பிட்ட கதாபாத்திரத்திடம் இதனால் எனக்கு தாக்கு பிடிக்கவே முடியல, இங்கே எல்லோரும் இப்படி இருக்கிறாங்கன்றது தெளிவாக சொல்கிறா. படத்துடைய செகண்ட் ஹாஃபில் வந்து என்னால் இங்கே முடியாதுன்னு சொல்கிறா. இந்த விஷயத்தை ஃபர்ஹானா என்ஜாய் பண்ண மாதிரி நான் எங்கேயும் காட்டலை. இது ஒன்று. ரெண்டாவது, நான் வடிவமைக்கப்பட்ட கதாபாத்திரம் அப்படி கிடையாது. அந்த பெண் ஒரு இஸ்லாமியராக இருக்கலாம், இல்லை ஒரு ஹிந்துவாக இருக்கலாம், ஒரு கிறிஸ்தவனாக இருக்கலாம், ஒரு சீக்கியராக இருக்கலாம், அது இல்லை பிரச்சனை. அங்கே இன்னொரு கதாபாத்திரம், இன்னும் வேறு சில கதாபாத்திரங்கள் இருக்குது, அவங்களோட பார்வை அந்த இடத்த பற்றி வேறு மாதிரி இருக்குது. ஆனால் நான் வடிவமைக்கப்பட்ட கதாபாத்திரம், இதை என்ஜாய் செய்யக்கூடிய கதாபாத்திரம் இல்லை. ஆனால் அதை மீறி அந்த பொண்ணுக்கு அந்த இடத்துல சர்வைவ் ஆகிறதுக்கு ஒரு லைஃப் லைன் கிடைக்குது, அதை அந்த பொண்ணு பிடிச்சிக்கிட்டா. இதுதான் இந்த கதையுடைய நாவல்ட்டி. உங்களுக்கு கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த ஒரு இடத்துலையுமே அந்த மாதிரி ஆகலை. இருக்கிற கண்ட்ரியில் ஏதோ ஒரே ஒரு கண்ட்ரியில் மட்டும் அந்த படம் வந்து சென்சாரில் அலோவ் பண்ணலை. அந்த அந்த கண்ட்ரினுடைய ரூல் பேஸ் பண்ண விஷயம். பட் மற்ற எல்லா முஸ்லீம் கண்ட்ரீஸ்லையும் அது வந்து இல்லை, அந்த மாதிரி இது வரைக்கும் எதுவுமே இல்லைங்க. ஆரம்பத்தில் வந்து அதுக்கான எதிர்ப்புகள் இருந்துச்சு, சில இடங்களில் போராட்டங்கள் கூட அறிவித்தாங்க. ஆனால் நாங்கள் ஒரு விளக்கம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த போராட்டத்தையும் வாபஸ் வாங்கிட்டாங்க. அப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆடியன்ஸே சொல்லிட்டாங்க, இதில் சர்ச்சையே இல்லையே, இதுக்காக ஏன் வந்து இதை பற்றி எல்லாம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அதை தாண்டி எதுவும் வரக்கூடாதுங்கிறதுனால தான் ஒரே ஒரு திரையரங்கில் இந்த மாதிரி வந்த நியூஸ் தப்பாக பரவிடுச்சுங்கிறனால தான் அதுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக இந்த ப்ரெஸ் மீட். இல்லை, ஏன்னா சர்ச்சையில் ஒரு படம் ஜெயிக்கணுங்கிற எண்ணம் எனக்கோ இல்லை என் ப்ரொடியூசருக்கோ இல்லை. கண்டென்ட்டில் படம் ஜெயிக்கணும்னு தான் நாங்கள் விரும்புகிறோம், ஒன்று. ரெண்டாவது, எனக்கு இந்த டிஸ்கஷனே ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, இந்து முஸ்லீம் அது இதுன்னு. இதை விட்டு நம்ம வெளியில் வரணும்னா இது ஆரம்ப புள்ளியாக நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்டு இந்த காட்சியை திரையிட்டு அது
இங்கே இருக்கக்கூடிய ப்ராசஸ் என்ன? சென்சார் போர்டில் படம் பார்த்துட்டு எனக்கு பெரிய ஆச்சரியம், இது அனைவரும் பார்க்க வேண்டிய படம், குடும்பத்தோடு பார்க்கணும் அப்படின்னு தான் அதுக்கு யூவியை கொடுத்தாங்க. அதுக்கு அவர் சென்சார் போர்டு ஆஃபீஸர் சொன்ன பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்பவே என்கரேஜிங்காக இருந்துச்சு. இந்த படம் முடியும் இடமும், இந்த படத்தினுடைய சல்யூஷனாக சொல்லப்பட்டிருக்கிற சில விஷயங்களும், மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், விவாதங்கள் இருக்கலாம், அது அது உங்களுக்கு கிளியராக சொல்லும் இந்த படத்தை நாங்கள் ஏன் எடுத்திருக்கோம் அப்படின்னு. ஸோ எனக்கு இந்த ப்ரெஸ் மீட்டோடு இந்த படத்துக்கு கிடைக்கக்கூடிய அந்த மதச்சாயத்தை கைவிட்டுடலாம். இது ஆக்சுவலாக ஒரு உளவியல் சார்ந்த கதை. இது நேற்று கார்த்தி சார் கூட சூப்பராக பேசினார், இன்றைக்கால ட்வீட் பண்ணணும் சொன்னார். இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி, ஒரு பெண்ணுக்கு கையில் ஃபோன் இருக்கிற பெண்ணுக்கு யாரிடம் வேண்டுமானாலும் இருந்து அழைப்பு வரலாம். இங்கே உட்காந்துருக்க எல்லாருக்கும் தெரியும், மீடியாவில் வேலை செய்கிறவங்க, ஐடியில் வேலை செய்கிறவங்க, எந்த பொருளாதார சுழற்சியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு ஃபோன் இருக்குதுன்னா அதில் மெசேஜ் வரலாம், கால்ஸ் வரலாம். முகமே தெரியாது அப்படின்னும் போது ஒன்றும் இல்லை, நமக்கு வர யூடியூப் கமெண்ட்ஸ் தான் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். முகத்தை காட்டாத போது ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய வக்ரம் எவ்வளோ வெளியில் வரும் அப்படிங்கிறது நீங்கள் யூடியூபுக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ஸை பாருங்கள். அடிப்படை மனுஷனுடைய சைக்காலஜியை பேசக்கூடிய படம் தான் ஃபரானா. அதுக்கு நான் சூஸ் பண்ண கேரக்டர் ஒரு இஸ்லாமிய பெண். ஏன்னா நான் அந்த மாதிரி ஒரு கதை பண்ணதில்லை, நான் அந்த மாதிரி ஒரு சூழலை பார்த்து வளர்ந்துருக்கேன், அது திரைக்கு புதுசாக இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஒரு ஹெல்த்தியான ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை காட்டணும்னு ஆசைப்பட்டேன். அஜெண்டா கிடையாது, ஆசை. ஸோ அதனால் அந்த மதச்சாயத்தை இதோடு முடிச்சிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேட்டருக்கு வாங்க, படத்தை பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் கருத்துக்களை சொல்லுங்கள், நான் வந்து கேட்டுக்கிறேன். இல்லை உங்களுக்கு ஒரு ஷோ வேணுமா, வாங்க, எல்லாருக்கும் நாங்கள் போட்டு காட்ட தயாராக இருக்கோம். அதை சொல்கிறதுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி மீட் பண்ணுறோம். இல்லை இந்த படத்துக்கே நேற்றோடு அது எல்லாமே முற்றுப்புள்ளி ஆகிடுச்சு. ஃபர்தராக அதை பற்றின எந்த ஒரு குழப்பங்களும் சந்தேகங்களும் இல்லை. அதனால் படம் ரிலீஸ் ஆன அடுத்த மூமெண்ட்லேருந்து, ஒரு ஃபஸ்ட் ஷோ முடிஞ்சு ஆடியன்ஸ் பார்த்ததுலேருந்து இந்த படம் சம்மந்தப்பட்ட குழப்பங்கள் தெளிவாயிடுச்சு. இதற்கு அளிக்கப்பட்டிருந்த காவல் இனி அவசியமற்றதுன்னு சொல்லி அந்த காவலும் எல்லாமே விலக்கிக் கொள்ளப்பட்டுச்சு. அதாவது எந்த சினிமாவை எடுத்தாலும் ஏதாவது ஒரு சமுதாய பின்புலத்தில் தான் எடுக்க முடியும். ஒன்று அது கம்யூனிட்டி சார்ந்து மதம் சார்ந்து இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட ஏரியா, ஏன் ஒரு ஜாதி சார்ந்து கூட இருக்கலாம். அதை எப்படி அந்த படம் ட்ரீட் பண்ணுதுங்கிறது மட்டும்தான் முக்கியமே ஒழிய, இந்த பேக்ரவுண்டில் ஒரு படமே நீங்கள் எடுக்காதீங்கன்னு ஒரு ஃபியர் உருவாக்கக்கூடாது. இப்போ மலையாளத்தை எடுத்துக்கங்க, இஸ்லாமிய பேக்ரவுண்டில் எவ்வளவு படங்கள் வருது, எவ்வளவு படங்கள் வருது, அங்கே இந்த மாதிரி ஒரு சர்ச்சை உருவாகுதா? எப்போ சர்ச்சை வரும்னா அந்த சமூகத்தை குறிவைத்து இவன் பயங்கரவாதி, இவன் ஜிகாதி, இவன் மதம் மாற்றம் பண்ணுறான், இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ப்ரொபகண்டா தவிர்த்து ஒரு ஒரு இஸ்லாமிய பேக்ரவுண்டில் ஒரு கதை நிகழக்கூடிய எவ்வளவு படங்கள் வருது. ஹிந்தி எடுத்துங்க, எவ்வளவு படங்கள் ஹிந்தியில் வருது வந்து. அப்போது இஸ்லாமிய சமூகத்தை பற்றிய, அவங்க வாழ்க்கை பின்புலத்தை பற்றிய நிறைய படங்கள் வரணும். துரதிருஷ்டவசமாக தமிழில் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ துணிஞ்சு ஒரு ப்ரொடியூசர், ஒரு டைரக்டர் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறப்போ வந்து அதில் இருக்க பாசிட்டிவ் விஷயம் எதுவுமே ஹைலைட் ஆக விடாமல் சோஷியல் மீடியாவில் ஒரு ஒரு ஃபால்ஸ் ப்ரொபகண்டா பண்ணுறதுங்கிறது அது ஒரு பெரிய பிளாக்கை ஏற்படுத்திடணும்னு நான் பயப்படுறேன் வந்து. ஏன்னா இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிரான கட்டுக்கதைகளை எதிர்த்து தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடியவன் நான். இந்த மாதிரி நிறைய படங்கள் வர்றதுக்கு நம்ம ஒரு என்கரேஜ்மெண்ட்டை கொடுக்கணுமே ஒழிய, ஆரம்பத்தில் இப்போ ஒரு ப்ரொடியூசர் அடுத்து என்ன நினைப்பார், நமக்கு எதுக்கு வம்பு, ஒரு காமனாக ஏதாவது ஒரு பேக்ரவுண்டில் எடுத்துகிட்டு போங்க, டாக்டர் கூப்பிட்டு சொல்லுவார், ஏங்க தேவையில்லாமல் பிரச்சனையை விளக்கி வாங்குறீங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே இந்த சமூகம் தள்ளப்படுமா, தள்ளப்படணுமா, இஸ்லாமிய சமூகம் தள்ளப்படணுமாங்கிறது தான் என்னுடைய கேள்வி. ஒரு புறம் எதிர்பிரச்சாரத்தை எதிர்த்து, இஸ்லாமியர்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை எதிர்த்து நம்ம சண்டை போட வேண்டியது இருக்குது. இது ஒரு வாழ்வியல் பின்னணி. எல்லா சமூக மக்கள்கிட்ட இருக்க பிரச்சனைகளும் இஸ்லாமியர்கள்ட்ட இருக்குது. இஸ்லாமியர்கள்ட்ட இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் எல்லா சமூக மக்கள்கிட்டையும் இருக்குது. ஒரு சினிமா வந்து அதை பின்புலத்தை காட்டத்தான் செய்யும். நான் ஒரு கவிதை எழுதுறவேன், கவிதை எழுதுறப்போ நான் அதை எழுதுவேன். நான் ஒரு கதை எழுதுறவேன்னா நான் கதை எழுதுறப்போ அதை எழுதுவேன். சினிமா எடுக்கிறவங்க சினிமா எடுக்கிறப்போ அதை காட்டி தான் ஆகணும். யதார்த்தத்தில் உண்மை இருக்கிறதா இல்லையான்னு தான் பார்க்கணுமே ஒழிய, இந்த யதார்த்தத்தை பற்றி எதுக்குமே பேசாதன்னு சொல்கிறது அது நியாயம் இல்லாத விஷயம்னு நான் நினைக்கிறேன். இல்லை ஒரே ஒரு வார்த்தை பற்றி சொல்கிறேன். தமிழ்நாடு அரசு முதல்ல அந்த படத்துக்கு தடை விதிக்கலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அந்த படம் தியேட்டரில் ஓடலைன்னொன்று அடுத்த நாள் எல்லாரும் அதை எடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் அந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்கானா அப்படி யார் எந்த மக்களும் இன்றைக்கி அது ஹவுஸ்ஃபுல்லாக அந்த படம் இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு வாழ்வியலை காட்டுவதற்கும் ஒரு ஃபால்ஸு பொலிட்டிக்கல் ப்ரொபகண்டா பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்குது.
ஃபால்ஸ் பொலிட்டிக்கல் ப்ரொபகண்டாவை நானே எடுப்பேன், ரோட்லேருந்து சண்டை போடுவேன். ஆனால் நான் இந்த படத்தில் நான் வேலை செய்கிறேன், இஸ்லாமியர்களுடைய உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்குறேன்னா இந்த படத்தில் ஏன் வேலை செய்கிறேன்னா, இது இஸ்லாமியர்களுக்கான படம்னு நான் நினைக்கிறேன். அதுதான் வித்தியாசம். ஒரே விஷயத்தோடு முடிச்சுக்கலாம். ஒரு விமர்சனத்தில் ஃபர்ஹானா அப்படின்னு விமர்சனம் எழுதிட்டு தனித்துவமானவள் அப்படின்னு கீழே எழுதியிருந்தாங்க. இந்த படம் வேறு படங்களோடு சேர்த்து எழுதும் போது இந்த ரெண்டு மூணு படத்தை சேர்த்து அந்த வரிசையில் நீங்கள் எழுதாதீங்க. ஃபர்ஹானா தனித்துவமானவள், படத்தில் குறைகளுக்கெல்லாம் நிறைகளாம் விட்டுடலாம், ஆனால் வேற ஒரு சாயம் பூச வேண்டாம். என்னுடைய முதன்மை கதாபாத்திரம் ஒரு இஸ்லாமிய தீவிரவாதி அல்ல. என்னுடைய முதன்மை கதாபாத்திரம் ஒரு பெண், ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் தன் குடும்பத்தை செழிப்பாக வைத்திருக்கணும்னு நினைக்கக்கூடிய பெண். என்னுடைய முக்கியமான கதாபாத்திரங்கள் தன் மனைவிக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய கணவன், தன் மகளை தவறாக புரிந்து கொண்டு மனம் திறந்தக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெரியவர். இதுதான் என் கதாபாத்திரம். என்னுடைய கதாபாத்திரம் ஒரு இஸ்லாமிய தீவிரவாதி இல்லை. இது போதுமான ஒரு டிஃப்ரென்சியேஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.